நான் எப்போதும் கோயிலுக்கு போக மாட்டேன். இந்த வருஷம் கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் கண்ணு முடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு வந்துட்டு காலையில் வர போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி நல்ல நாள்ல இன்னைக்கு ஒரு 60-70 பேருக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போறோம். புளியோதரை, சக்கரை பொங்கல், கேசரி, மாலைப்பழம், தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, லண்டனை சேர்ந்த ராணியக்கா தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க. ராணியக்காக்கும் ராணியக்கா குடும்பத்தினருக்கும் கடவுள் வந்து நீண்ட ஆயுள கொடுத்து உடலுக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து அன்னதானம் பண்ணணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற ராணி தங்கச்சி குடும்பம் புள்ளகுட்டி எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க குடும்பம், அவங்க புள்ளகுட்டியெல்லாம் நீண்ட நாளைக்கு நல்லா அமோகமா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா விடிய விடிய சிவங்கோயில எல்லாம் கண்ணு முழிச்சுக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. நாங்களும் போய் கண்ணு முழிச்சு நாங்களும் இருந்துட்டு காலையில வருவோம். நான் எப்போதும் கோயிலுக்கு போக மாட்டேன். இந்த வருஷம் கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் கண்ணு முடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு வந்துட்டு காலையில வர போறோம். வரப்பட்டி குடிச்சு வரீங்களா? வெள்ளம் டீ சாப்பிடுங்க. சிவராத்திரிக்கு வந்து நைட்டு தான் மக்களோட கூட்டம் அதிகமாக வரும். அதனால நாங்கள் சாயந்தரமாக தான் சாப்பாடு அங்கே கோயிலுக்கு கொண்டுக்கிட்டு போக போகிறோம் சமைச்சு. அதனால தான் லேட்டாக சமையல் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னடா இந்நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கிற அவ்வளோன்னு நினச்சிக்காதியே. புளிக்கு வந்து வெந்நீர் போட்டாச்சு. இப்போ வந்து புளி ரசத்துக்கு வந்து புளி ஊற வைக்க போகிறோண்ணா. புளிய வரைக்கு புளி ஊற வைக்கிறோம் சாதம் கலர்றதுக்கு. நீ என்ன நின்னியே? இங்கே செவன்ராத்திரி. செவன்ராத்திரிக்கா? என்ன ஏழு ராத்திரியா? இங்கிலீஷில் இல்லை சொல்கிற செவன்ராத்திரின்னு. கேசரிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோதரைக்கு வெந்தயம் வந்து வறுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். என்ன நடக்குது? புளி வடிகட்டுறோம் தம்பி. புளி ரசத்துக்கு இது திக்காக கரைச்சிருக்கேன் தம்பி. அதனால சக்கை வைக்க இருக்கும்னு வடிகட்டுறோம். அதில் வடிகட்டிலாச்சு. கேசரிக்கு தண்ணி கொதிச்சுட்டு நெய்யில் வதக்கி வச்சா ரவா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ம், இதை கொஞ்சம் கொஞ்சமாவா? பாருங்க, ரவா சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுடலாம். இப்போ சாப்பிட்டா ரவா கஞ்சி, கொஞ்சம் இறுவி சாப்பிட்டா கேசரி. ஆமாம் ஆமாங்க. கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். லாஸ்டா கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்கிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரும்பு சேர்த்துக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சக்கரை பொங்கலுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு அரிசியை சேர்த்துக்கலாம். பேர் சொல்லு. சாதனாவா? குட்டி சாதனாவா? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. எங்கே எடுத்த? புளியோதரைக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி முதல்லே மஞ்சள் பொடி சேர்த்தோம்னாக்கா அந்த சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே கலந்துடும். நம்ம போய் சாப்பாட்டில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு கலரணும்னா பாதி ஒன்று தண்ணும் தண்டாமல் இருக்கும். இது மாதிரி வந்து புளியோதரைக்கு
லெமன் சாதத்துக்கு இது மாதிரி மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பாடுலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு, எல்லாமே பிடிச்சிக்கும் சாப்பாட்டில் போய் இது ஒட்டிக்கும். சக்கரை பொங்கலுக்கு சாப்பாடு வந்து வைக்கா இல்லையாங்க, நல்லா கிண்டி விடு. அம்மா சொல்ற மாதிரியே செய்வீங்க. பத்த பருப்பு பறிச்சாலும் பாட்டி சொல்ல தச்சாதீங்க. பொங்கலே பொங்கல் பொங்கல் பொங்கிட்டு பொங்கல் சாதத்துக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெள்ளம் சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் சக்கரை பொங்கல் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த பக்கம் பாருங்க புளியோதரைக்கு எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, என்ன கொதி கொதிக்குது பாருங்க சாப்பாடு. தம்பி ஆத்துல தண்ணி வந்தா வந்த சுழல் விட்டு கலந்த மாதிரி தம்பி, அந்த மாதிரி மழை வந்து ஒரு தம்பி இது. ஆமா ஆமா, அந்த தண்ணி சுழல் விட்டு வரும்ல, ஆத்துல தண்ணி வர போகுது நிறைய, அது மாதிரி இருக்கு பாரு. வங்கி அடிக்குது பாரு. 210 ரூபா வச்சிருக்கா, பரவாயில்லையே. எதுக்கு அது புளியோதரைக்கு கரெக்டான பாத்துக்கு சாப்பாடு வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு சேர்த்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, சாதம் நல்லா வந்துருச்சு, அது கூட வந்து முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு லாஸ்டாக கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பிடிச்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். வந்துடா புடி தண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. புளி ரசத்துக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். புளி ரசத்துக்கு புளி நல்லா கெட்டியாக கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம், அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிச்ச பிறகு தாளிப்பை சேர்த்துக்கலாம். அது கூட புளி தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, அது கூட தாளிப்பை சேர்த்துக்கலாம். சமைய கொதிச்சுதாப்பா. என்ன சூடுனா, என்ன சூடு, அது இன்னும் சூடாவே இருந்ததுல தாளிச்சு இறக்கி வச்சது, அதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். புளி சாதத்துக்கு வந்து ரசம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எந்தய பொடி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளியோதரை சாதத்துக்கு புளி ரசம் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம். புளியோதரை ரசமும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் நல்லா ஆறிடுச்சு, இப்போ சாப்பாடு கூட சேர்த்து கலந்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கலந்துக்கலாம். அனைவருக்கும் பிடிச்ச கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. தித்திக்கும் பொங்கல் ரெடியா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச கேசரியும் ரெடியா இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியா இருக்கு. கூட பாக்கு தட்டு, கேசரி தட்டு, தண்ணி பாட்டிலும் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சிவன் கோயில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வண்டியில ஏத்திடலாம். எல்லாம் கார்ல ஏத்தியாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சிவன் கோயிலுக்கு சாப்பாடு அன்னதான சாப்பாடு கூட இருந்துட்டா சாமி உண்டுட்டாங்க. கோயில் அப்படி எடுத்தீங்கன்னா
மறக்காம